தலைப்புச் செய்திகள். பிஜேபி நிறுவன நாளையொட்டி கட்சி உறுப்பினர்களிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பட்டய கணக்காளர்கள் திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்க உயர்மட்ட வல்லுநர் குழு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. மானிய கோரிக்கைகள் மீது அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விவாதம். இலங்கையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர நிலை பிரகடனம் திரும்பப் பெறப்பட்டது. அதிபர் கோத்தபய ராஜபக்சே அறிவிப்பு. மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி மலேசியாவை 4-0 என்ற கோல் கணக்கில் வென்றது இந்தியா.